தமிழ் டிப்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு சாதாரணமாகவே வெயிலின் தாக்கம் அதிக அளவில் எங்களை தாக்கி கொண்டிருக்குது. ஸோ இந்த வெயிலிருந்து நாங்கள் எப்படி நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம், அதாவது வெயில் ஏற்படுற தாக்கங்களை எப்படி நாங்க குறைச்சு கொள்ளலாம் என்பதை பார்த்தா இன்றைய உங்களுக்கு சூப்பர் டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா, நீங்க நெல்லிக்காய், ஆரஞ்சு, சாத்துக்குடி போன்ற விட்டமின் சி பழங்களை ஜூஸா கரைச்சு குடிக்கலாம், இல்லாட்டி சும்மா சாப்பிடலாம். அடுத்ததை பார்த்தோம்னு சொன்னா, நீங்க வெயிலா இருக்குன்னு சொல்லிட்டு ஐஸையோ அல்லாட்டி நீங்க ஒரு ஐஸா இருக்கிற சோடாவையோ நீங்க குடிக்கிறது உண்மையாவே ஒரு விளையாட விஷயம்னு சொல்லி வைத்தியர்கள் கூறுறாங்க. நீங்க குளிர்விக்காத பானங்களை சாப்பிட்டாதான் உடலுக்கு நல்லதுன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை, ஒரு மண்பானைய வாங்குங்க. ஒரு மண்பானைய வாங்கின அப்புறம் அதை நல்லா கழுவின பிறகு அதுக்குள்ள காலையில 6 மணி அப்படி அதுக்குள்ள 2 டம்ளர் மோரையும் 3 டம்ளர் தண்ணீரையும் ஊத்தி வைக்கீங்க. அப்புறம் அதுக்குள்ள உப்பு, எலுமிச்சை சாறும், கொஞ்சம் எலுமிச்சை தோல் சிறிதும், சுக்கும், பச்சை மிளகாயும், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து மூடி வைங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 10 மணி அப்படி அதை நீங்க எடுத்து ஒரு டம்ளர் குடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா ருசியாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட உடல்ல இருக்கிற சூட்டையும் தணிக்கக்கூடிய மாதிரி இந்த தண்ணீர் பதத்தம் இருக்கும். சோ அடுத்த விஷயம் பார்த்தோம்னா, கோடை வெயில சமாளிக்கிறதுக்கு நீங்க தினமும் 3 லிட்டர் தண்ணி எக்ஸ்ட்ராவா குடிக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெள்ளரி பிஞ்சு திராட்சை பழங்களை நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களோட உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதோட தர்பூசணி, தக்காளி, எலுமிச்சை பழச்சாறு நீங்க குடிக்கலாம். நீங்க வெயில போறீங்கன்னு சொன்னா 1.5 மணி நேரத்துக்கு முன்னரே சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ்களை நீங்க தடவி வந்தீங்கன்னு சொன்னா உங்களோட உடல், அதாவது உடல் தோல் வந்து வெயிலேந்து தாக்கங்களை குறைக்கலாம். அதோட அதிக புரோட்டீன் குறைஞ்ச கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளை உண்பது உங்களோட உடலுக்கு நல்லதோ, அது மட்டும் இல்லாம உடலோட தண்ணீர் அளவை சரியா வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க இந்த வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம். சோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.